எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு ஒரு உரம் பார்க்குறோம் அந்த உரம் எதுக்காக ஏன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அப்போவும் இப்போ செகண்ட் கிவலை வின் பண்ணவங்க இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ கொடுங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ பார்க்குற அந்த இடத்துக்கும் அந்த பொருளுக்கும் ரொம்பவே சம்பந்தமான ஒரு உரம் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க கடற்பாசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடற்பாசி ஏன் கொடுக்கணும் நம்ம தோட்டத்துக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் என்னுடைய மாடி தோட்டத்துக்கு நான் ஒரு ரெண்டு வருஷமாக கடற்பாசி யூஸ் பண்ணிட்டு வரேன் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததால் தான் உங்கள் யாருக்கும் கிடைக்காம நிறைய பேருக்கு அரிதாக கிடைக்கக்கூடிய உரத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் போன் மில் யூமிக் ஆசிட்லாம் கூட இருக்குது இருந்தாலும் இந்த கடற்பாசியில் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான சத்துக்கள் உண்டு இது இப்போ மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க பழைய காலத்திலிருந்தே தான் இந்த உரத்தை யூஸ் பண்ணிட்டு வரோம் கடற்பாசி வந்து ஒரு மூணு விதமாக கிடைக்கிது ஒன்று ஜெல் டைப்பாக இருக்கும் ஒன் இன்னொன்று லிக்யூடு அப்புறம் நான் கா கொடுத்துருக்க கிரானுல்ஸ் மாதிரியும் கிடைக்கிது நான் ஏன் கிரானுல்ஸாக கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வரத்து ஆடிப்பட்டம் அதுக்கப்புறம் எல்லாமே மழை காலத்தில் லிக்யூடாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லை முடிஞ்ச அளவுக்கு பவுடராகவோ இல்லை கிரானுல்ஸாக இருக்கக்கூடிய உரங்களை தான் நம்ம தோட்டங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் கிரானுல்ஸாக கொடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் திரவ உரமாக கொடுக்க போகிறீங்க எனக்கு லிக்யூட் டைப்பில் தான் வேணும் அப்படின்றீங்கன்னா கொஞ்சமாக ஒரு மூணு எம்எல்லேருந்து அஞ்சு எம்எல் எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் கரைச்சிருங்க ரொம்ப நேரம் ஆகும் கரையிறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கரைஞ்சிடாது அதை கரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரைஞ்ச உடனே தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ஒரு அஞ்சு எம்எல் எடுக்கிறீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணி தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அந்த தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே இருக்க எல்லா செடிங்களுக்கும் ஒரு மக்க அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் கிரானுல்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் என்னுடைய மாடி தோட்டத்தில் எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற உரங்களில் இதுவும் ஒன்றுங்க கடற்பாசின்னும் பொழுதே கடலில் இருக்கக்கூடிய அந்த பாசி செடிங்கள் இருக்குது இல்லையா அதை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பவுடராவோ இல்லை லிக்யூடு ஜெல் டைப்பில் தயாரிக்கிறாங்க இதை செடிங்களுக்கு மட்டும் கொடுக்கலங்க நிறைய மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க கிடைக்கும் பொழுதும் வாங்கி வச்சுக்கோங்க நிறைய ஈல்டு பார்க்கலாம் பூக்கள் நிறைய கொச்ச கொச்சன்னு பூக்கும் அந்த அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இந்த உரம் வேலை செய்யுதுன்னு தான் சொல்லலாம் என்னுடைய ரோஜா செடியாக இருக்கட்டும் மற்ற பிளான்ஸ் எல்லாத்துக்கும் இதை நான் கொடுப்பேன் மாதுளை செடியில் பார்த்தீங்கன்னா பூ வராமலே இருக்கிற ஸ்டேஜில் இந்த உரத்தை நான் வேர் பகுதியில் கொடுத்தப்போ அந்த அளவுக்கு நிறைய பூக்கள் வந்திருந்தது பூக்கள் எல்லாமே காயாக இருந்தது ஆனால் அணில் மட்டும் தான் விடலை அந்த அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ பூக்கள் எக்கச்சக்கமாக பூக்கும் காய்கள் ஈல்டுலாம் நல்லாவே பார்க்க முடியுது மண்ணில் நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்குது இந்த உரத்தில் என்பிகே சொல்லக்கூடிய மூணு சத்துக்களும் அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் மேக்ரோ நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் இருக்கிறதால செடிங்களுக்கு என்ன சத்துக்கள் எல்லாம் வேணுமோ எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஈவனாக கிடைக்கக்கூடிய உரம் தாங்க நான் கொடுத்த உரம் இந்த மாதிரி தான் கிரானியூல்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே அதை நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் நான் என்னுடைய தோட்டத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு செடிக்கு வேறு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் ஈரப்பை தான் இருக்கும் பொழுதே இந்த உரத்தை கொடுத்துட்டு செடிங்களுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருவேன் மண்ணை நல்லா கலரை விட்டு கொடுங்க எந்த உரம் கொடுத்தாலுமே சரி இந்த உரத்தை நம்ம வளர்ந்த செடிங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா பகுதியில் ஆனால் மண் கலவிலையும் இதை நம்ம கொடுக்கலாங்க மண்ணுக்கு உங்களுக்கு உயிர் உரம் இந்த உரம்லாம் கிடைக்காத பொழுது இதில் இருக்கிற இந்த லிக்விடாக இருக்கட்டும் இல்லை கிரானுவல்ஸாக இருக்கிறத லிக்விடாக இருந்தால் மண்ணில் கொஞ்சம் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு மண்ணை கிளறி விட்டுக்கலாம் கிரானுல்ஸ் வந்து நார்மலாக நம்ம மண்புழு உரமோ மற்ற உரங்கள் எப்படி கலக்கிறோமோ அதே மாதிரி கலந்துட்டு நம்ம மண்ணை நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வாரம் வச்சுட்டு அந்த மண் மண்கலவில வைக்கும்பொழுதும் செழிப்பாக செடிகள் வளருது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மண்பகுதியில் கொடுங்க அடுத்த முறை வந்து மண்பகுதியில் கொடுக்காம நல்ல செடிங்களுக்கு இலை வழி ஊட்டமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த கிரானுல்ஸாக இருந்தால் கூட தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மூணு எம்எல் கிட்ட எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு செடிங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் ரொம்ப திக்காக கொடுக்காதீங்க ஒரு வேளை செடிங்கள் வாட ஆரம்பிச்சிடலாம் அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னும் பொழுது நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே செடிகள் வந்து சரியாயிடும் கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் வெயில் வரத்துக்கு முன்னாடி கொடுத்துருங்க அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தேன் இந்த உரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டேன் நீங்களும் உங்கள் கார்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிவ் அவே வின்னர் யாருன்னு பார்த்துடலாங்களா அம்மு அவங்க தாங்க இன்றைக்கான அவே வின்னர் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஹேவ் ஏ ப்ளஸ் டே